கபூர்ல வெச்சிட்டா ஒரு உபதேசம் செய்வாங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது என்னைக்கு இப்ப நீங்க வந்து இந்த முஹம்மது ஹசன் என்பவர் மௌத் ஆயிட்டார்னு நினைக்கவானா நான் மௌத் ஏன் நினைக்க வருது மனசு வருது இல்ல இந்த ஜனாசாவை நானா நினைங்க ஒவ்வொருத்தரும் ஏன் ஜனாசா என்னை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு கபூருக்குள்ள போய் வச்சிருக்காங்க மத்தவங்க நினைக்க கொள்றதை எங்களுக்கு ஃபீலிங் குறையுறே யாரோ மௌத் யாரோ படியனா கெலியோயா வந்து ரெண்டு மூணு மாசமா சொல்லு ஏன் மௌத் இது ஏன் ஜனாசா இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க ஜன்னத்துல் பக்கி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கபூராளிகளை பாக்குறாங்க பெரும் பெரும் மகான்கள் ஏன் கபூரடிக்கு போகணும் துனியாட ஆசை குறையும் எங்களோட திட்டங்கள் குறையும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வரும் மௌத்துடைய ஆசை வரும் சகோதரர்களே ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்ன ஃபில் ஜன்னத்தி அதுன் கஸ்ரா நிச்சயமாக சொர்க்கத்துல ஒரு சொர்க்கம் அதுல பேர் அதுன் சொர்க்கத்துல பேர் என்ன அதுன் அல்லாஹ் நாலு விஷயத்தை தன் கையால படைச்சான் மனிதனே அரிச கலமே அதுன்னு என்ன சொருக்கத்தை தந்த கையால படைச்சா மத்ததெல்லாம் கூண் கூண் சூரியன் கூண் வானம் கூண் பூமி கூண் உலகத்துல கடல்கள் சமுத்திரங்கள் எல்லாத்தையும் கூண் என்று சொல்ல கொண்டு படைச்சா அல்லாஹ் மனிதனை கையால படைச்சா அது அவ்வளவு கண்ணியம் பாருங்க மெதுவா இறக்கி அழகா குளிப்பாட்டி ஏன் மனிதன் கண்ணியம் ஆனவன் அடுத்த சொல்றே அதுன்னு என்ன சொருக்கம் இந்த அதுன்னு என்ற சொருக்கத்தை யாரு போவா அல்லாட கையால மத்ததெல்லாம் ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்னென்னமோ இருக்கு இல்லையா கூண் ஆகு ஆடுது ஆனா அதுன அல்லாட கையால கட்டின பரக்கத்தான குதிரத்தான கையால சுபஹால் அல்லாஹ் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த அதுன்னு சொர்க்கத்துக்கு மூணு கூட்டம் தான் போகும் லா யதுகுலு இல்லா நபி அந்த அதுன்னு சொர்க்கத்தை நபியை தவிர யாரும் நுழைய மாட்டாங்க எங்களுக்கு நபியாக இல்லுமா அவுது பில்லா நபியாக இல்லுமா சகோதரர்களே ஏலா ரெண்டாவது வசுத்தீக் ரெண்டாவது சித்திகா இருக்கணும் நமக்கு சித்திகா முடியுமா நம்ம சொல்ற பொய்க்கு சித்திகா சுபஹானல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு போன்று சித்திகாக அது ரொம்ப கஷ்டமானது மூணாவது சொன்னாங்க வஷுகதா சுகதாக்கள் அந்த சொர்க்கத்துக்கு போவாங்க இப்ப ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒருத்தர ஜும்மா செஞ்சு கொண்டு சொல்றாங்க இந்த ஹதீஸ சொல்லிட்டு ஹனி அல்ல கயா ரசூலல்லாஹ் ஏன நபியே முத்தான முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சுப சோமனம் உண்டாகட்டும் நீங்க அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க ஹனி அல்ல கயா அபூபக்கர் அபூபக்கரே உங்களுக்கும் சுப சோமனம் உண்டாகட்டும் நீங்க அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க ஏன் சித்திக் நீங்க ஹனி அலி ஷஹாத தனியா உமர் உமரே உனக்கு என்ன கேடாயிருச்சு நீ நபியும் இல்ல நீ சித்திக்கும் இல்ல சுஹதாவாது ஆக மாட்டியா அல்லாஹ் மின்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் யா அல்லாஹ் இந்த உமருக்கு ஷஹாதத்துடைய மௌத்த தாயா அல்லாஹ் நபியுடைய பூமியில தாயா அல்லாஹ் என்று உமர் ரழியல்லாஹு துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க ஏன் தெரியுமா அது இந்த சொர்க்கத்துக்குள்ள போறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கம் உள்ளவங்க பாருங்க அறுபத்தி மூணு வகையான சுகதாக்கட லிஸ்ட் காட்டினான் ஷஹீதுன்னா யாரு அதுல ஒன்றுதான் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போனார் இல்லையா அவர் ஷஹீத் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் இப்ப ஹசன் எங்க போயிருக்கிறா தெரியுமா அதுனுக்கு போயிருக்காரு அல்லாஹ் மேல சத்தியமா சொல்கிறேன் சகோதரர்களே ஏன் பேச்சு உங்களோட பேச்சு பொய்யாகலாம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு பொய்யல்லே அதுனுக்கு போயிருக்கிறாரு இவர் கனடாக்கு வந்திருப்பாரு ஒரு சிமந்தியால ஒரு புளக்கல்லால ஒரு ஊட்ட உம்மாக்கு வாப்பாக்கு யாருக்காவது கட்டி கொடுப்போம் வந்திருப்பான் அல்லாஹ் சொல்ற ஆசை நீ வா ஒரு கல்லு தங்கத்தால ஒரு கல் வெள்ளியால உனக்கு நான் சொர்க்கத்தை படைச்சிருக்கப்பா நீ வா என்று அல்லாஹ் இதை ஹசன் அழைச்சிருக்கிறான் சுபஹானல்லாஹ் சகோதரர்களே குழந்தை கிடைக்கிற தாய் அந்த பிரசவ மௌத்தா போறாளா அவ ஷஹீத் குளிக்க போனா அங்க போய் தாண்டு மௌத்தாயிட்டானா அவ ஷஹீத் சொல்லு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க போயிட்டு மௌத்தா போனாரே அவரும் ஷஹீத் சுபஹானல்லாஹ் எத்தனையோ வகையில இந்த வாலிப புள்ள அல்லாட்ட போயிருக்காரு நல்ல ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ளுங்க முச்ச கவனமாக இருங்க வாழ்க்கை என்பது ரொம்ப பொறுவதியானது வாகனம் ஓட்டுகளை மெதுவாக ஓட்டுங்க ரோட்டுடைய கண்டிஷனை பாருங்க ரோட்டுடைய சட்டங்களை பார்த்துக்கொள்ளுங்க அதையும் மீறி வந்ததா அல்லாட நாட்டம் அது வேற விஷயம் அதனாலே இப்ப இவர் கபருக்குள்ள வைத்தாச்சு வைத்த உடனே முன்கர் நக்கீர் வருவாங்க எந்த அளவு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட செருப்படி இருக்கு இல்லையா காலடி சத்தம் அது இந்த ஹசன் இப்ப கேட்பாரு அவருக்கு அவள் சொல்லுவாரா போவாதீங்க போவாதீங்க கொஞ்சம் நில்லுங்க எனக்கு கேள்வி எனக்கு ஆரம்பிக்கப்பட போகுது எனக்கு துவா செய்யுங்க சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தை அறுத்தி அதை பங்குட எவ்வளவு நேரம் போகுமோ அந்த நேரமாவது கொஞ்சம் துவா செய்யுங்க மையத்தடைக்கு ஓடுற
ஓட சரி தேவையில்ல ஓடுறாங்க குடும்பமாவது இருந்து அவருக்கு துவா செய்யுங்க அல்லாஹும்ம ஹாசிபனி ஹிசாபை யசீரா யா அல்லாஹ்வுடைய லேசாக்கு கேள்வி கேளே சாக்கு வருவாரும்